எவ்ரி நீ ஷால் பவ். நீ பிஷப்பாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், உன் முழங்கள் முடங்கணுன்றார் ஆண்டவர். எங்கள் சர்ச்சைக்கிற பெஞ்செல்லாம் தேக்கு மரம், ஒரு பெஞ்சும் ஒவ்வொரு பெஞ்சும் 100,000 ரூபா அப்படின்னு பந்தா பண்ணி கத்தரை ஆராதிக்கிற முழங்கால நின்று ஆராதிக்கிற பழக்கமே சபை விட்டு வெளியே போனது. அந்த பழக்கம் இன்னைக்கு போச்சோ, அன்னைக்கு கர்த்தரும் சபை விட்டு போனாரு தெரியல. கோபுரம் உயரணும். இவன் 400 அடியா, இவன் 401 அடி, 401, அவன் 402 அடி, இடிச்சிட்டு கட்டு. நம்ம ஒரு கோபுரம் ஆவில உயரணுமே, விசுவாசத்தில் உயரணுமே, பரிசுத்தத்தில் உயரணும். இந்த அறிவு கிடையாது, கோபுரத்தை உயர்த்தணும். எசையா 45 22-23 நான் வாசிக்கிறேன். எசையா 45:22-23, பேஜ் நம்பர் 852. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கைகளவே தாமன் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு முழங்கால் ஜபம். முழங்கால் ஜபம் பரலோகத்தின் அனாதி தீர்மானம், ஆண்டருடைய அனாதி விருப்பம். ஒவ்வொரு முழங்கால்களும் தேவனுக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது நீதியான வார்த்தை என்று சொல்லுகிறார், இது மாறுவது இல்லை என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை நாம் பிலிப்பியர் 2:10 நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர், புதலத்தோர், பூமியின் கீழானோர், முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பாபா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் 2 காரியத்தை இந்த பிலிப்பியரில் ஆண்டவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் 2 காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒன்று, முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், அது ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, நாவுகள் யாவும் கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். கை வைத்தாமல் சொல்லுங்கள், அல்லேலூயா. நாவுகள் யாவும் கிறிஸ்துவை கடவுள் என்று அறிக்கை பண்ணணும் சொல்லலை, நாவுகள் யாவும் கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். ஆகவே ஆண்டுடைய 2 விருப்பம், 1, முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாய் முடங்கணும். 2, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். நான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறதை குறித்து இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்பலை. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு முழங்காலின் ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு எவ்ரி நீ ஷால் பவ், ஆண்டவர் சொல்லுகிறார், முழங்கால்கள் யாவும் முடங்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறோமா?
ஜெபம் பண்ணுறோம், ஆனால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோமா, அப்படியே கால்களை ரெண்டு காலை மடக்கி அப்படியே கால் மேலே அமர்ந்து ஜெபம் பண்ணுறோமா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய பக்தர்கள் கால்களை மடக்கிலாம் உட்காரல, நெடு முழங்காலில் நின்றார்கள். வசனத்தை நம்ம வாசிப்போம். முழங்கால்கள் யாவும் முடங்குன்னு ஆண்டவர் உங்களை என்ன எதிர்பார்த்தா, நம்ம முழங்காலே போடாம நின்று கொண்டு ஜெபிக்கிறோம், நடந்து கொண்டே ஜெபிக்கிறோம், பை பெட்டில் உட்காந்து கொண்டு ஜெபிக்கிறோம், சேரில் உட்காந்து அப்படி குனிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். கேட்டால் என் சரீர பலவீனம் பிரதர், கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் அந்த எக்ஸ்கியூஸை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே, ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம், முழங்காலில் ப்ராப்ளம், ஹிப், அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆர்சி சபையில் போய் பாருங்கள், நெடு முழங்காலில் நிற்பாங்க, நெடு முழங்காலில் நிற்பாங்க. அவங்களாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். நெடு முழங்கால் வயசானவங்க நிற்பாங்க, நான் வயசானவங்களை குறித்து பேசுகிறேன், நம்ம தான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறோம். 40 வயசை தாண்ட உடனே எனக்கு ஸ்பைனலில் வலி, ஹிப்பில் வலி. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனலே கிடையாதா? அவங்களுக்குலாம் ஹிப்பே கிடையாதா? அவங்களுக்குலாம் முட்டையே கிடையாதா? நம்மள மாதிரி மனுஷங்க தானே? அப்போது அவங்க தேவனுக்கு, அவங்களுடைய தெய்வத்திற்கு முன்பாக அவரை தொழுது கொள்ளும்போது அவங்க தங்களுடைய சரீரத்தை பார்ப்பதில்லை, அவங்க தெய்வம் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் நாமும் ஜெபம் பண்ணும்போது நாம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை பார்ப்பதில்லை, நம்முடைய சரீரத்துக்கு மரியாதை கொடுக்கிறோம். வேதத்தில் பல பக்தர்களை நீங்கள் சொல்ல முடியும். சாலமோனை குறித்து வாசிக்கிறோம், 2 நாளாகமும் 6:13 வாசிங்க. 2 நாளாகமும் 6:13 அது கடைசி பகுதியை வாசிங்க. 2 நாளாகமும் 6:13 எல்லாருக்கும் எதிராக அவன் முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவை ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். பாருங்க எப்படி ஜெபம் பண்ணார், எல்லாருக்கும் முன்பாக முழங்கால் படியிட்டு தன் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறார். அவ்வளவு பெரிய ராஜா சாலமோன், ராஜா பூமியிலேயே ஞானமாக இருந்த ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். முழங்கால் படியிடுவது என்பது தாழ்மைக்கு அடையாளம், முழங்காலில் நிற்பது என்பது தாழ்மைக்கு அடையாளம். கத்துரை பிள்ளைகளே, நீங்கள் ராஜ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டிலலாம் பார்த்தீங்கன்னா, அரசர் பதவி இந்த விக்டோரியா மகாராணி தன் கிரீடத்தை எடுத்து அடுத்த நபருக்கு அதை சூட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க நின்று கொண்டு வாங்க மாட்டாங்க, ஒரு கால் முழங்காலில் நிற்பார்கள், ஒரு கால் முழங்கல்ல இருக்கும், ஒரு கால் பின்னாடி மடங்கி இருக்கும், அப்படி தங்களை தாழ்த்தி இருப்பார்கள். இவர்கள் அந்த சிரசில் அந்த கிரீடத்தை சூட்டுவார்கள். முழங்கால் என்பது தாழ்மைக்கு அடையாளம், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம் என்பதற்கு அடையாளம்தான் முழங்கால். முழங்காலில் தேவ பிள்ளைகள் நிற்பது தண்டனை அல்ல, அது ஸ்கூலில் கொடுக்குற தண்டனை, அது வேற. ஆண்டவருக்கு முன்பாக நான் முழங்காலில் நிற்கும்போது என்னை நான் எப்படி யோசிக்கணும், என்னை குறித்து என் ஆண்டுடைய தீர்மானம் என்ன, காட்வினுடைய முழங்கால்கள் எனக்கு முன்பாக முடங்கும், காட்வினுடைய நாவு என்னை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் என்றுதான் கர்த்தர் என்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு நான் முழங்கால் படியிட்டால் என் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். நான் உங்கள் முழங்கால் படியிட்டு 1 மணி நேரம் உங்களை ஜெபம் பண்ண சொல்லலை, முழங்கால் படியிட்டு 1/2 மணி நேரம் உங்களை ஜெபம் பண்ண சொல்லலை, முழங்கால் படியிட்டு ஒருவே அது உங்களுடைய பலனை பொறுத்து அல்லது உங்களுடைய ஜெப நேரத்தை பொறுத்து, ஆனால் முழங்கால் படியிட்டு நெடு முழங்காலில் நின்று ஜெபிக்காமல் ஒருவன் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வானே ஆனால் என் வேதத்தின்படி கர்த்தருடைய எதிர்பார்ப்பை அவன் மீறுகிறவனாக இருக்கிறான். தொடர்ந்து நீ வாசிங்கன்னா பவுலை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க, எபேசியர்களின் நிருபம் 3:15 எபேசியர் 3:15 முன்னாடி வாசிமா, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே பலப்படவும்
சரி போதும் பாருங்க, முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல நெடு முழங்கால் இருந்து ஜபிக்கிற பழக்கம் இருக்குது கை வைத்து காட்டுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது அப்படியே கீப் அப் பண்ணுங்க. என்னுடைய லைஃப்பில் நான் கடந்த ஜான் இந்த ஜான் 2017 ஜான் முதல் நாள் ஆண்டோட்டு நான் பொண்ணை பொறுத்து நான் என்னென்னா, ஆண்டவரே நான் பைபிள் வாசிக்கும் போது என் முழங்கால் நெடு முழங்கால்லேருந்து நான் பைபிள் வாசிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன். ஆண்டோடைய கிருபை இன்றைக்கு மார்னிங் வரைக்கும் பைபிளை வாசிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் என் அறியாமையே முட்டி போட்டோம். நெட்டு முழங்கால்லேருந்து பைபிளை நான் வாசிக்கிறேன். இந்த செய்தி உபவாச கூட்டத்தில் என்றைக்கு நான் சொன்னனோ அன்னையிலிருந்து என் ஜபமும் முழங்கால்லேருந்து நெட்டு முழங்கால்லேருந்து என் ஜபத்தை நான் துவக்குகிறேன். அது நெடுநேரம் போகும். ஆகவே அதுக்கு பிறகு தான் காலம் அடைக்கி உட்காருவேனே தவிர நெடு முழங்காலி நின்று என் ஜபத்தை துவக்குகிறேன். நெடு முடிக்கும் பொழுதும் நெடு முழங்காலி நின்று கடைசி பாயிண்ட் நெடு முழங்காலிருந்து ஜபித்து என் ஜபத்தை நான் முடிக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், என் ஆண்டுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுகிறேன். முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஆரோக்கியமாக இருக்கிற முழங்கால்கள் முடங்கும்னு கர்த்தர் சொல்லலை. ஏழவுடைய முழங்கால்கள் முடங்கும்னு கர்த்தர் சொல்லலை. முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஆமாம் சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே உமக்கு முன்பாக அவங்க சொன்ன மாதிரி 5 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. நெடு முழங்கால் அது வாழ்வு பிள்ளைங்களும் கேட்க வேண்டியதே கிடையாது. நெடு முழங்கால் சில சபைகளுக்கு நான் வர வாரம் போகும்போது நான் பார்க்குறேன். சில சபைகளும் பார்த்தீங்கன்னா ஜப நேரத்தில் வாலிப பிள்ளைங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலத்தில் யார் நிற்கிறா? சிட்டியில் சொல்லலை, நான் சென்னையில் சொல்லலை. சென்னையில் பார்க்க முடியாது. ஊர் பக்கம் போகும்போது திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஊழியத்து போகும்போது ஜபம் அப்படின்னா போதும் வாலிப பிள்ளைங்க நிற்பாங்க பாருங்கள். நெட்டு முழங்கல்ல ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் கெடுத்தது சபைகளுக்குள்ளே வருகிற அந்த வசதி வாய்ப்புகள். சேரையும் கீரையும் போட்டாம்பார் அதோட உட்காண்டான். அப்படியே முழங்கால் போனால் கூட அதுக்கு ஒரு மேட்ரஸ். ஆண்டர் உனக்காக சிலுவையில் இழுத்துட்டு போனாங்க ஐயா, அவரை முட்டிக்கிட்டுலாம் தேஞ்சிக்கிட்டு போனார் ஆண்டவர். அவர் ஆராதிக்கிற நீ 1 நிமிஷம் உனக்கு சபைக்குள்ளே முட்டி போட முடியல, உனக்கு ஒரு குஷன். ஆ எவ்வளோ இருக்கும் ஒரு குஷன், முட்டி போடுறதுக்கு ஒரு குஷன், முட்டி போடுறதுக்கு ஒரு மேட்ரஸ், முட்டி போடுறதுக்கு ஒரு பெட்ஷீட்டை மடித்து முட்டி போடுறோம். ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது முட்டி போட்டு உனக்கு பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு அடி வாங்கினார். சிலுவையை தூக்கிட்டு போகும்போது எத்தனை தடவை அந்த பயங்கரமான கரடு முரடான அந்த கொல்கத்தா மேட்டில் ரோட்டில் விழுந்து எழும்புனாரே, குஷன் போட்டால் விழுந்தார் ஆண்டவர். அவருக்கு முன்னாடி 5 நிமிஷம் மனங்கால நீ சபையில் போட முடியலையே. அப்படியே சபையில் அவன் குஷன் போட்டிருந்தாலும் அப்படி குனிஞ்சு உட்காந்து ஜெபிக்கிறவங்க தான் ஜாஸ்தியை தவிர அதில் முட்டி போடுற ஆட்கள் கூட ரொம்ப கம்மி. அவருடைய எவ்வளோ வேதனை படம் பைபிள் அவங்க அவங்க ஆண்டுடைய வசனத்தை ஆண்டுடைய எதிர்பார்ப்பு அவங்க நிறைவேற்றலை. அவருடைய எதிர்பார்ப்பு எவ்ரி நேஷால் பவ், நீ பிஷப்பாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், உன் முழங்கள் முடங்கணுன்றார் ஆண்டு பேர். எங்கே முடங்குகிறது? பாஸ்டர்ஸ் முட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் குஷன், வசதிகள். தேக்கு மரத்தில் பெஞ்சை கொண்டு வந்து செஞ்சு எங்கள் சர்ச்சில் தேக்கு மரத்தில் பெஞ்ச், எங்கள் சர்ச்சுக்கிற பெஞ்செல்லாம் தேக்கு மரம், ஒரு பெஞ்சும் ஒவ்வொரு பெஞ்சும் 1 லட்சம் ரூபா அப்படின்னு பந்தா பண்ணி கத்தரை ஆராதிக்கிற முழங்காலில் நின்று ஆராதிக்கிற பழக்கமே சபை விட்டு வெளியே போனது. அந்த பழக்கம் என்றைக்கு போச்சோ? அன்னைக்கே கர்த்தரும் சபை விட்டு போனாருக்கு தெரில. வெறும் சபையில் உட்காந்து ஆராய்ச்சிக்கிறாங்க, சபையில் கத்தர் கிடையாது. கோபுரம் உயரணும். இவன் 400 அடியா, இவன் 401 அடி, 401 அவன் 402 அடி, இடிச்சிட்டு கட்டு, நம்ம ஒரு கோபுரம். ஆவில உயரணுமே, விசுவாசத்தில் உயரணுமே, பரிசுத்தத்தில் உயரணும், இந்த அறிவு கிடையாது. கோபுரத்தை உயர்த்தணும். எங்கே போய் ஆண்டவர் இருப்பாருங்க? சார் கத்தோட பிள்ளைகளை கவனிங்க. அப்போ முழங்கால்கள் பவுல் சொல்லும்போது சொல்றார், அப்போ சிலர் 20:36 வாசிங்க. அப்போ சிலர் 20:36 அவன் முழங்கால் படிட்டு அவர் எல்லோரோடும் கூட ஜபம் பண்ணினான். கையில் வைத்து ஆமை சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரோடும் பவுல் எப்படி ஜபம்? பெரிய அறிவாளி சார், பைபிள்லேயே இன்டலெக்சுவல் அவர் தான், பைபிள்லேயே பெரிய படிப்பாளி, பெரிய ஸ்காலர் அவர் தான். இன்னைக்கு இருந்தால் 2-3 டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பார் அவர்.
அவ்வளவு அறிவாளி கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி முழங்காலி நிற்கிறார் ஐயா. நம்ம ஒன்றும் படிக்கலை ஆனால் முட்டி போடுறது கிடையாது, இல்லை நமக்கு பாடமாக அமையட்டும். அதே 21:5 வாசிங்க, 21:5 ஆக்ஸ். அந்த நாட்கள் நாங்கள் புறப்பட்டு போகையில் கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணினோம். கையில் வந்து ஞாபகம் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முழங்கடியிட்டு கொஞ்சம் யோசிச்சு இமேஜின் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார், நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க, அதை ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னு பார்த்துக்கோங்க. கோவிக்க மாட்டார் ஆண்டவர், நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க அப்படி பார்க்குறார், நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுறீங்க அதையும் ஆண்டவர் பார்க்குறார், தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு நடக்குது இந்த பிள்ளை ரைட். அதே நேரத்தில் நெடு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுறீங்க, இதை ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறவங்களுக்கு கிருபை கொடுப்பாரா? நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம பாவம் நடந்துகிட்டே இருக்கேன் தான் கொஞ்சம் கிருபை வச்சுக்கோன்னு கொடுப்பாரா? நெடு முழங்கால நிற்கிறவனுக்கு கத்தர் கிருபை கொடுப்பாரா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை போல முழங்காலிருந்து ஜெபம் பண்ணவர், ஒரு பாயிண்ட்ல உள்ள வரும். அவருக்கு தெரியும் உட்காந்து ஜெபம் பண்ணுறது ஈஸியா, நடந்துட்டு ஜெபம் பண்ணுறது ஈஸியா, நெடு முழங்காலில் நிற்கிறது ஈஸியான்னு. யாருக்கு கிருபை அளிப்பார்? புரஷவாக்கத்தில் இருக்கிற ஏசிஏ அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி அந்த ஃபவுண்டர் பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் சுந்தரம், அவங்கள பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். முழங்கால் ஜோமணி ஜோமணி, அவர் அவர் முழங்கால் எப்படி இருக்குமா? ஒட்டகத்துடைய கால் மாதிரி இருக்குமா? அந்த முட்டி ஒட்டகத்துடைய கால் மாதிரி காப்பு பிடிச்சிருக்குமா? ரெண்டு முட்டியும். அவர்கிட்ட போய் ஏதாவது ஊழியக்காரன் ஹெல்ப்புக்கு போனால், ஏதாவது சின்ன சின்ன ஊழியக்காரங்க போய் சில பாஸ்டர்ஸ் போய், ஐயா நாங்கள் பில்டிங் கட்டுறோம் சர்ச்சு கட்டுறோம் கொஞ்சம் பண உதவி செய்யுங்கன்னு போனால், அவர் முதல்ல தம்பி இங்கே பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேண்ட்டை கொஞ்சம் நான் உன் முட்டியை பார்க்கணும், உன் பேண்ட்டை தூக்கி உன் முட்டியை காட்டுன்னு சொல்லு, முழங்கால காமி, வேஷ்டி கட்டியிருந்தால் கொஞ்சம் முழங்கால காட்டுப்பா. அவன் முழங்கால பார்த்துட்டு சொல்லுவாரான், உன் முழங்கால் இன்னும் காய்ப்பு பிடிக்கலை, போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறமும் உனக்கு அற்புதம் நடக்கலைன்னா ஏன்ட்ட வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ முட்டியே போடாமல் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அந்த அளவு ஒரு முழங்காலில் நின்று ஜெபிக்கிறத கற்றுக் கொடுத்த அருமையான ஒரு தேவ ஊழியர் பாச சுந்தரம் ஐயா அவர்கள். நிறையா நீங்கள் பக்தர்களை பார்த்தீங்கன்னா, ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாண்டில் எழுப்புதல் வர காரணமாக இருந்த ஒரு வாலிப பையன், அவன் பேர் ஜான் நாக்ஸ். அந்த ஜான் நாக்ஸை குறித்து பைபிள் அந்த சரித்திர புத்தகங்கள் சொல்லுது, அவன் முட்டி போட்டு ஜோமன்னா பனி உருகி ஓடுமா, அவன் முட்டி போட்ட இடத்துலேருந்து பனி ஸ்னோ மெல்ட் ஆகி ஓடுமா. அப்போ எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவான் பாருங்கள், முழங்கால்லேருந்து முழங்கால் 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 அவ்வளோ முழங்கால். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நான் வேகமாக நாம் கடன் செல்ல போகிறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை தெளிவாக எடுத்துக்க போகிறோம். இன்னையிலேருந்து நம்ம எல்லாரும் முழங்கால் முழங்கால் படிட்டு தான் ஜபத்தையே துவக்க போகிறோம். கை வைத்தாமன் சொல்லுங்கள். எத்தனை பேர் செய்ய போகிறீங்க அப்படி? ஆமேன். இதில் எந்த கஷ்டம் கிடையாது பிரதர், ஆண்டர் உருவாக்குனது சரீரம். அப்படி ஒரு சேலஞ்சு முடியலன்னா டக்குன்னு முஸ்லீமை யோசிச்சு பாருங்கள், அவெல்லாம் நிற்கிறான் புறஜாதி மெய் தெய்வத்தை ஆராதிக்க, அவன் நிற்கிறான் முழங்காலில், ஏன் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நில்லுங்க. கர்த்தர்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே பைபிள் நமக்கு 95:6 தாவீது சொல்கிறார், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சபையில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். இன்னைக்கு சபையில் பாருங்கள், வர்ஷிப்லேருந்து எல்லாமே தலைக்கீழ், எங்கே பணிகிறான் எங்கே குனிகிறான், ஆடுவோம் துள்ளுவோம் விசிலடிப்போம் ஆண்டவர் எழுதினார். பணிந்து குனிந்து இதெல்லாம் எதுக்கு? தாழ்மை கடையாளம். பணிவுனா அது என்னது? ஹம்பிள்னஸ், அது தாழ்மை கடையாளம். குனிஞ்சு நிற்கிறோம், வீட்டுக்குள்ளே போகும்போது குனிஞ்சு போகிறோம், அதுக்கு தான் வீடு சில வீட்டில் வேணும்னு இப்படி வச்சுருப்பான், குள்ளமாக வச்சுருப்போம். எத்தனை வீட்டில் அடி வாங்கியிருக்க தெரியுமா? நொப்பு நொட்டுன்னு விழும். பிரதர் பார்த்து வாங்க பிரதர் அது சொல்லி, தாழ்மையை கற்றுக் கொடுக்கறதுக்கே கம்மியாக வச்சுருக்கிறீங்க போலன்னு குனிஞ்சு வரும். பணிந்து குனிந்து அந்த அந்த ஆயக்காரன் தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் குனிந்து சொல்கிறான், ஹவ் மர்சி அப்பான் மீ லார்ட், ஐ அம் எ சின்னர், பாவியாக என் மேல் கிருபையாயிரும்,
குனிந்து அடுத்து முழங்கால் படிகிறது. இது மூணுமே தாழ்மை கிடையாது. முழங்காலில் போய் நிற்கிறது என்னுடைய பிள்ளைகளை, இது நம்ம செய்யும் போது நிச்சயம் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது, டைம் இல்லை நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய பக்தர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபரகாமெல்லாம் பார்த்தீங்கன்னா முகங்குப்புற விழுந்தார்கள்னு இருக்கு. ஆபரகாம் ஆதியாகம் 17:3 வாசிக்கிறோம், ஆபரகாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டான். எண்ணாகமம் 20:6 வாசிக்கிறோம், மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தார்கள் கர்த்தருக்கு முன்பாய். யோசுவா 7:6 வாசிக்கிறோம், யோசுவா முகங்குப்புற விழுந்தான். 1 21:16 வாசிக்கிறோம், தாவீது முகங்குப்புற விழுந்தார். எல்லாத்துக்கும் மேலே நம்ம அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பைபிள் சொல்லுது. மற்ற 26:39 வாசிக்கிறோம், இயேசு கெத்செமனி தோட்டத்திலே முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். கை வைத்தாம சொல்லுங்க, அல்லேலூயா. அவரே முகங்குப்புற விழுறார். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சரி, பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் அப்படின்னா, இப்போ நம்ம வாசித்தோம் பவுலை குறித்து வாசித்தோம், ஏசுநாதரை வாசித்தோம், எல்லாம் முகங்குப்புற விழுந்து. என்ன அர்த்தம்? பணிவு. முகங்குப்புற விழுறது பணிந்து கொள்றது. காலில் விழுறோன்னு சொல்கிறோம்ல, காலில் விழுந்தா பெருமை இருக்கிறவன காலில் விழுவான், பெருமை இருக்கிறவன் காலில் விழ மாட்டான். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படி இயேசுநாதரே இப்படி முகங்குப்புற விழும்பொழுது, இன்றைக்கி நம்ம ஜப ஸ்டைலை நினைக்கும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஜபிக்கிற ஸ்டைலை நினைக்கும்போது நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்து கண்ணை மட்டும் மூடிட்டு ஜப பண்ணுறோம், இப்படி நடந்து போகும்போதே ஜோம் பண்ணிகிட்டே போகிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். நடந்து போகும்போதே ஜோம் பண்ணு, வாக் வித் காட், டாக் வித் காட் நல்லது. ஆனால் முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு நாளிலே ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆகணும். கை வைத்தாமல் சொல்லுங்கள். இப்போ வசனம் எதிர்பார்க்கிறது முழங்கால்கள் யாவும் முடங்கும், இது மாறாது. சரி, அப்போ முழங்கால் ஆசீர்வாதத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம பார்ப்போம். 1, முழங்கால் ஜெபத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6:10, தானியேல் 6:10, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்து போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக அண்டலின் பண்ணுங்க, முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் பைபிள் சொல்லுது, அவன் தினமும் அனுதினமும் தன் செய்து வந்த வழக்கத்தின்படியே. பிரச்சனை வந்த உடனே ஐயோ ஆண்டவரே நெடுமுழங்கால நிக்கல, எக்ஸாம் வந்த உடனே நெடுமுழங்கால ஜபம் பண்ணல, இன்டர்வியூக்கு போறோன்னு நெடுமுழங்கால ஆண்டவர் பார்த்து ஜபம் பண்ணல, அனுதினமும் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அவன் பிரேயர் ஸ்டைல எப்படிதான் முழங்காலில் நிற்கிற அனுபவம் தான். நல்லா இருந்தாலும் முழங்கால தான் ஜபம் பண்ணுவான், பிரச்சனை வந்தாலும் முழங்கால தான் ஜபம் பண்ணுவாயா? எப்படி அதுவும் ஜபம் பண்ணனா? 3 அனுதினமும் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே 3 எருசலேமுடைய நேராய் பலகணிகளை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு அவன் ஜபம் பண்ணினான். இப்போ 28 வசனத்தை வாசிங்க, 6:28. ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை தோல்விக்கு ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. ஆமா, வேற ஒன்றும் பண்ணலை சார் அவன். தானியேல் காணிக்கை கொடுத்தா நீங்க பைபிளில் வாசிக்க முடியாது. தானியேல் போய் ஊழியம் செஞ்சான்னு வாசிக்க முடியாது. அவன் வாழ்க்கையே ஜபம். அவர் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, தானியலுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, இது பர்சனல் ப்ரேயர். ஒவ்வொரு நாளும் 3 கர்த்தருக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணினார். இப்போ ராஜாவுக்கு ஒரு தரிசனத்திற்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகா அவருடைய 3 போய் டீம் ப்ரேயர் டீம் வச்சிருக்கிறார், ப்ரேயர் குரூப் வச்சிருக்கிறார். ப்ரேயர் குரூப்பில் போய் இவர் ஜபம் பண்ணினார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசத்துக்காக, எருசலேம் தேசத்தில் மக்கள் செய்த பாவத்துக்காக ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அங்கே இன்டர்செஷன், ஆண்டவருக்கு முன்னாடி பரிந்து பேசி ஜெபிக்கிறார். எருசலேம் மக்கள், எங்கள் யூதர்கள் எங்களை மன்னிங்க, இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சாங்க, முற்பிதாக்கள் பாவம் செஞ்சாங்க, மன்னிங்கன்னு சொல்லி முனங்கள்ல இருந்து ஜெபிக்கிறார். இப்படியோடைய வாழ்க்கையை ஜெபிக்கிற வாழ்க்கை, குறிப்பாக எப்படி ஜெபம் பண்ணுறாராம், முழங்காலிலிருந்து ஜெபிக்கிறார். ஆகவே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. தானியேலுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தார். முழங்காலி நின்று ஜெபித்தால் ஞானம் கிடைக்கும். தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்பாட்டு வரத்தை கொடுத்தார். நீ முழங்காலி நின்று ஜெபிக்கிறவனாக இருந்தால் ஆவியின் வரங்கள் உனக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. அந்த ராஜா தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறதே அவன் உணர்ந்தானாம். அப்போ நீ முழங்கால் படிட்டு ஒழுங்காக ஜெபம் பண்ணா உன் சுப்பீரியர்ஸ், உன் மேனேஜ்மெண்ட், உன் ஜிஎம், உன் எம்டி யாராக வேணா இருக்கலாம், அவர்கள் உனக்குள் விசேஷித்த ஆவி இருப்பதை காணும்படி கர்த்தர் செய்வார். தானியேல் போய் சொல்லிக்கிட்டு இல்லை, எங்களை ஒரு அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை பேசி காட்டட்டான்னு. இவனை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதம், இவனுக்குழுக்கிற ஞானம், எல்லாரும் ஏபிசிடின்னு யோசித்தா இவன் செட்டுன்னு யோசிக்கிறான். யாரும் யோசிக்காத டைரக்ஷனில் இவன் யோசிக்க, யாரும் சொல்லாததை இவன் சொல்கிறான். இப்போ இவ்வளோ அறிவாக இருக்கிறானேப்பா, இவனுக்குள்ள ஒரு விசேஷத்தை ஆவி இருக்குதுப்பா என்று ராஜாவே பார்க்கும்படி ஒரு அடிமையாய் போனவனை கத்தரங்கை பிரகாசிக்க பண்ண காரணம் என்னென்னா இவனுடைய முழங்கால் ஜபம். கைவை தாமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மட்டுமல்ல, நமக்கு நல்லா தெரியும் இந்த முழங்கால் ஜபந்தான் இவனை சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைத்தது. அப்போ நீ முழங்கால் படிட்டு ஒழுங்காக ஜெபிக்கிறவனாக இருந்தால் உன் சத்துருக்களை நீ ஜெயிப்பாய். உன் சத்துருக்கள் ஒரு நாள் உன்னை ஜெயிக்கவே முடியாது. எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சிங்கம் மாதிரி ஆட்கள் உன்னை பயமுறுத்தினாலும் சரி, எத்தனை சிங்கங்கள் பெட்டிஷன் போட்டாலும் சரி, எத்தனை சிங்கம் உன்னை ஃபோனில் மிரட்டினாலும் சரி, நீ பயப்பட மாட்டே. காரணம், அந்த சிங்கங்களின் வாயை நீ முழங்காலி நின்று ஆராதிக்கிற உன் தேவன் அந்த வாய்களை கட்டி போட வல்லமையிலவராக இருக்கிறார். ஜெயம் உன்னுடையதாய் மாறும். கை வைத்தாமல் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒன்றுமே இவன் செய்யலை சார். இவன் தானியேல் பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதித்தான், நீ வாசிக்கவே முடியாது. தானியேல் காணிக்கைகளை அள்ளி கத்தர் கொடுத்தா வாசிக்கவே முடியாது. இவன் செஞ்ச ஒரே காரியம் மூணு மணி நேரம், மூணு நேரம் அப்படி செய்யுங்க முடிஞ்சா. காலைல ஒரு அஞ்சு நிமிஷம் முழங்கால நில்லுங்க, லஞ்ச் டைம் இருக்குதா, ஒரு அஞ்சு நிமிஷம் முழங்கால நில்லுங்க. நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் அஞ்சு நிமிஷம் முழங்கால நில்லுங்க. டெய்லி மூன்று முறை உங்கள் முழங்கால்கள் கத்தருக்கு முன்பாக முடங்கட்டும். அது என் ஆண்டவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு. கர்த்தர் கூட இருந்தார், யுத்தம் செய்தார், சிங்கத்தின் வாயை கட்டினார். அவனுக்கு ரோதமாக யார் எழும்பினாலும் அவ்வளோ பெரிய தூக்கி உள்ளே போட்டார். அவர்கள் மடிந்து போனார்கள். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. உங்கள் தொழில் ஜெயமாக இருக்கும், வியாபாரம் ஜெயமாக இருக்கும், படிப்பு ஜெயமாக இருக்கும், வேலையிலே நீங்கள் ஜெயமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற எல்லாம் ஜெயமாகவே முடியும். முழங்கால் வீரன் தோற்று போனதாய் சரித்திரம் கிடையாது ஐயா. சாதாரண ஜெபம் பண்ணாலே ஜெபிக்கிறவன் தோக்க மாட்டான்றோம். முழங்காலிருந்து ஜெபிக்கிறவன் ஆண்டவர் எப்படி தோக்க வைப்பார்? அவ்வளோ தியாகம் பண்ணி நிற்கிறானே, வலிக்காதா? அந்த வலியெல்லாம் பொறுத்து நல்லா கவனிங்க. எப்போ உங்களுக்கு அந்த பெயின் தெரியாது தெரியுமா? எப்போ உங்கள் ஜெபத்தில் 100% நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு பெயினே தெரியாது. உங்கள் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பாயிண்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன், பெயின் தெரியாது. பாயிண்டே இல்லாமல் சும்மா முட்டியை போட்டு சோத்துறப்போ ஆண்டவரே தோத்தன நாளுக்காக சோத்துற ஆண்டவர் உட்காந்துருந்தீங்கன்னா தான் முழங்கால் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், இடுப்பு ஒழிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் தான். நாங்கள் உபவாச கூட்டத்தில் ஜென்ஸ் நாங்கள் ஜோம் பண்ணும்போது எல்லாம் வரிசையை முட்டி தான் போடுறோம். நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க ஜாலியாக, ஒரு சிலர் முட்டியில் நிற்கணும், மற்றெல்லாம் ஜாலியாக உட்காந்துடுச்சு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, ஒரு மணி நேரம் முழங்காலில் தான் இருக்கும். என் பசங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணானுங்க, சொல்லிட்டாங்க, அப்பா பிஞ்சு போச்சுப்பானாங்க. பிஞ்சு மூத்தவன் சொல்கிறான், அப்பா செம்ம பெயின்ப்பா, ஒரு பக்கம் நீங்கி திட்டீங்களோன்னு பயம், இன்னொரு பக்கம் கண்ணை திறந்து பார்த்தா என் வயசான அங்கிள்லாம் நெட்டு முழங்கால நிற்கும் போது, சே வாலிபப்பா என் நம்ம ஏன் நிற்க முடியாது அப்படின்னு நானும் நின்னப்பா, ஐயோயோயோ பிஞ்சு போச்சுப்பான்றான். அப்படி ஒரு மணி நேரம் ஏங்க ஏன் நிற்கிறோம் தெரியுமா? ஃபுல் எங்களுடைய கவனம் எல்லாம் பாயிண்ட்லேயே இருக்கிறதுனால முட்டி வழியை ஃபீல் பண்ண டைம் கிடையாது, இடுப்பு வழியை ஃபீல் பண்ண டைம் கிடையாது, ஒரு மணி நேரம் சர்ருன்னு ஓடுது.
உங்களுக்கு அதான் சொல்லுங்கள், பர்சனலாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது முழங்கால நிற்கும் போது எந்த குறிப்புக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ உங்கள் முழு கவனத்தையும் அதில் கொண்டு போயிருங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெயினே தெரியாது, பெயினே தெரியாது. அப்போ தானியல் மனம் ஜெபிக்கிறவனுக்கு நான் ஆண்டர் கொடுக்குற பெரிய காரியம் என்னென்னா, கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை மக்கள் பொறாமையோடு இருந்தாலும், உங்கள் ஆஃபீஸில் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உங்களை அழிக்கணும்னு நினச்சாலும், ஒரு நாளும் யாரும் உங்களை தொடவே முடியாது. ஆமாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. முழங்காலில் நின்ற தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்ததாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஜெயம் தருவார். நம்பர் டூ, லூக்காவில் இருந்த சுவிசேஷம் 22:41-42 வாசிப்போம். லூக்கா 22:41-42. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே அகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது, அதான் முக்கியம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். சரி போதும், கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ரெண்டாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், முழங்காலில் நின்று ஒரு தேவ பிள்ளை ஒழுங்காய் ஜெபம் பண்ணா பாடுகளை ஜெயிக்கக்கூடிய சகிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. பாடு இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ இருந்தானா சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் சொன்னார் உலகத்தில் நமக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. அப்படி இருந்தால் தான் நம்ம அவரை ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டு இருப்போம். உபத்திரவமே இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டரை மறந்துட்டு போயிடுவோம், ஜெபம் பண்ண மாட்டோம், அவரை தேட மாட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சின்ன முள்ளை வைத்திருப்பார். அது நம்மை அழிப்பதற்கு அல்ல, கர்த்தரோடு நம்மை இணைப்பதற்கு, நமக்கு உதவி செய்வது, நம்ம ஆண்டவர் விட்டு விலகாதபடி நம்மையும் ஆண்டவரையும் செயினாக பிடிச்சி வைக்கிறத எதுனா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள். ஆமாம் சொல்லுங்க. அப்போது பாடுகள், இயேசுநாதரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் மனுஷகுமாரனாய் வந்தார் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துது. அவர் தேவகுமாரனாக வந்திருந்தார், ஃபுல்லாக தேவ அண்டருடைய, அவர் பூமியில் மனுஷனாக வந்தால் கூட ஃபுல்லாக அப்படியே கடவுள் மாதிரியே இருந்தார். அப்படின்னா மரணத்தை கண்டு பயப்பட மாட்டார். ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இன்னும் ஒரு மணி நேரத்தில் என்னை தூக்கில் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் எப்படி துடிப்பேன், எப்படி எனக்கு மரண பயம் இருக்கும், எப்படி பயப்படுவேன், ஐயோ அண்டவர் யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா எப்படி நான் துடிப்பேனோ, அதே போல் ஆண்டவர் சாதாரண மனிதனைப் போல சிலுவை பாடுகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் அவ்வளவு பயந்தார், அவ்வளோ பயந்தார், அவ்வளோ கலங்கினார். ஓடுகிறார், போய் சீஷர்களை எழுப்புறார், எப்பா தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, யாத்துமா வியாகுலத்தில் நிரம்பி இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. திருப்பி இந்த பக்கம் ஓடுறார், போய் உழுறார், முகங்குப்புற விழுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், பயமாக இருக்குது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என்ன அர்த்தம்? இந்த பாத்திரம், இந்த மரண தண்டனை எனக்கு வேண்டாம், சிலுவையில் நான் மறிக்க வேண்டாம், உங்க சித்தமான எடுத்துருங்க. ஏன் சொன்னாரு? சிலுவையில் மறிக்க பயம், சிலுவையில் மறிக்கக்கூடிய பயம், மரண பயம். சாதாரண மனிதனை போல இயேசு இருந்தார் என்பதற்கு இந்த வசனம் பயங்கரமான சாட்சி. சாதாரண ஒரு மனுஷனை போல, எப்படி ஒரு மனுஷன், அதுவும் சாதாரண மரணமா, தூக்கில் போட்டால் ரெண்டு துடி துடிச்சிட்டு சேகலாம், சிலுவை மரணம் அப்படியா இல்லையே? சிலுவை தூக்கிட்டு போனோம், உரிச்சு எடுத்த முதல்ல சவுக்கில் உரிச்சு எடுத்துருவான், அதுக்கப்புறம் சிலுவையை தூக்கிட்டு போனோம், ஆணியை வச்சு மூணு ஆணியில் கடாவுவான், தூக்கி நிறுத்துவான், கையெல்லாம் கிழிஞ்சு முழு வெயிட்டில் கிழிஞ்சு தொங்கும், கை அந்த நரம்பு கரம்பெல்லாம் கிழிச்சிட்டு போயிடும், அந்த பாடி வெயிட்டுக்கு சாவு வராது. சிலுவை மரணம் ஏன் பயங்கரம் தெரியுமா? அவங்கள தொங்க விட்டுட்டு கூடவே நிற்க மாட்டான், நல்ல வெயில் நேரத்தில் தான் சிலுவை மேலே ஏற்றுவோம். அதுவும் அரபு தேசத்தில் வெயில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எல்லாம் 45 டிகிரி 50 டிகிரி வெயிலில் தூக்கி சிலுவையை வெறும் நிர்வாணமாக தொங்க விட்டுருப்பான். ரத்தம், அந்த ரத்தம், அவன் வேர்வை, அந்த வேர்வையெல்லாம் அந்த ரத்தத்தில் காயத்தில் இறங்கும் போது அவ்வளவு காந்தல், அவ்வளவு எரிச்சல், அதில் அவன் தொங்குவான், எல்லாம் தொங்க விட்டு போயிடுவாங்க, சாயந்தரம் வந்து பார்ப்போன்ட்டு. அதுக்குள்ள கழுகுகள், பாலைவனத்தில் இருக்கிற பிணம் தின்னி கழுகுகள், அந்த கழுகுகள் இவன் சிலுவையில் அடிக்கும் போதே மேலே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
எப்படா ஆட்கள்லாம் போவாங்கன்னு. ஆட்கள் போன உடனே ஓடி வந்து கம்பத்தில் உட்காந்து உயிரோடு கொத்தி சாப்பிடும். உயிரோடு அதுக்கு என்னென்ன பகுதி கிடைக்கிறத கொத்தி, அது பிணந்தின்னி கழுகுன்னு கேட்க வேணும், பார்த்துருக்கீங்கள? அழகு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், மொட்டையாக இருக்கும், கழுத்து பெருசாக இருக்கும், ரெக்கையை விரிச்சுன்னா 7 அடிக்கு விரிக்கும். வந்து உட்காந்து அவன் கண்ணை கொத்தி உதடை கிழிச்சு சதையை பிழிச்சு திங்கி அவன் துடிச்சிக்கிட்டு இருப்பான், உயிர் போகாது. அவ்வளவு அகோரமான மரணத்தை கண்டு எப்படி ஒரு சாதாரண மனிதன் பயப்படுவானோ அதே போல இயேசு பயந்தார் ஐயா, நடுங்கினார் ஐயா, மணல் முழங்காலில் நின்று கேட்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும். நம்ம பல நேரங்கள் நம்ம அப்படிதான் அழுறோம், ஐயோ ஆண்டவரே இந்த பிரச்சனை வேண்டும், இந்த வியாதி எனக்கு வேண்டாம், இந்த உபத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த பாடு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, முழங்காலில் நின்று அழுகிறோம் துடிக்கிறோம். இயேசுங்க முழங்காலில் நின்றார். வேதம் சொல்லுகிறது தேவதூதன் இறங்கி வந்தான், அவரை பலப்படுத்தினான். அவன் பலப்படுத்தினான், அடுத்த நிமிஷம் இயேசு எழுந்தார். அழவில்லை, கதறவில்லை, ஒன்றும் செய்யலை. தைரியமாய் போனார், சீடர்களை தட்டி எழுப்பினார், வாருங்கள், சமயம் வந்துடுச்சு, வாருங்கள். போனார், தைரியமாக போனார். கரெக்டாக கெத்செமானே தோட்டத்துக்குள்ளே யூதாஸ் ஆட்களோடு வர்றான். சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்டாரு, கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தான், நான் இங்கே தானே இருக்கிறேன், என்ன பிடிக்க ஏன் இப்படி திருடனை பிடிக்க வர மாதிரி வரீங்க, நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன். தைரியமாய் அதை அவர் சந்தித்தா. தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு பாடுகளை கண்டு பயந்து உட்காந்துருக்கிறீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமா, வேலையை விட்டு போயிடலாமா, அல்லது இந்த வேலையை மாற்றிட்டு போயிடலாமா, ஊரை விட்டே போயிடலாமா, நீ எங்கேயும் போக வேணாம், நீ முழங்காலில் நில், நீ முழங்காலில் நின்று ஜபம் பண்ணு. இயேசுவை பலப்படுத்தினதைப் போல ஆவியானவர் உன்னையும் பலப்படுத்துவார், பாடுகளை ஜெயிக்க பலன் தருவார். கை வைத்தாமல் சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் கொடுக்குற பலன் பாடுகளெலாம் துச்சமாக தெரியும், மரண தண்டனைலாம் உனக்கு சாதாரண ஊசி போடுற மாதிரி தெரியும், சாதாரணமாக தெரியும். கத்தரவனை பலப்படுத்தும் பொழுது எவ்வளோ பெரிய பாடுகளும் நமக்கு அற்பமாய் தெரியும். கையில் வைத்து கத்தனை மையப்படுத்துங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, இதே போல் ஸ்டேவானை குறித்து வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 60 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:60, அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவம், எப்படி எப்படி முழங்க என்ன பண்ணா, அண்டர்லைன் பண்ணுங்க, அவன் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி கைகளை வைத்தாம சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்டேவான தூரத்தில் துப்பாக்கி வச்சு டிஷ்ஷுன்னு ஒரே சூடாக சுட்டு கொள்ளலை, என்ன பண்ணாங்க, கல்லெறிந்தார்கள். கல்லெறிகிற மரணம் எவ்வளவு கொடூரமான மரணம், ஒரு கல் மூக்கள் அடிக்கும், ஒரு கல் மண்டையை உடைக்கும், ஒரு கல் கண்ணு மேலே வந்து விழும். எப்போ ஹார்ட் அட்டாக் வந்து எப்போ சாகிறது, அணு அணுவாக கொள்ளுவாங்க, அடி ஒவ்வொரு அடி மண்டை கிண்டெல்லாம் உடஞ்ச ரத்தம் ஒழுகும். சாதாரணமாக ஒரு போலீஸ் கலவரத்தில் கல்வீச்சிலேயே மண்டை உடஞ்ச ரத்தத்தோடு ஓடுறான், அங்கே அவனை நிற்க வச்சு அவ்வளோ பேரும் கல்லறிகிறாங்க. அந்த காலத்தில் கல்லறிந்து கொள்வது என்பது ஒரு வழக்கம். ஆகவே நான் நினைக்கிறேன் கல்லறிகிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும், அடித்தாங்கன்னா கரெக்டாக அடிப்பாங்க, சும்மா ரோட்டில் போகிறோம் வரலன்னா கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் கல் எறிஞ்சிட்டு போங்கப்பா, அப்படி இல்லை. அன்றைக்கி அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொலை செய்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துச்சு, கையில் என்ன எடுத்துகிட்டு வந்துச்சு, கல்லோடு வந்தான் ரெடியாக. அப்போ இவெல்லாம் பாக்கெட்டில் கல்லோடையே அலையிற ஒரு கூட்டம். அங்கே பைபிள் சொல்லுது சின்ன பசங்களும் நின்னாங்களாம். இதுதான் அரபு தேசத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் வித்தியாசம். இன்றைக்கி இப்போ நேற்று பாருங்கள், நேற்று முந்தானத்தை ஈராக்கில் ஒரு பாம் மசூதியில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு நேற்று நினைக்கிறேன், பார்க்கணும் டிவிலாம் பார்க்கணும், தென்றலும் அது என்னம்மா நேற்று பார்த்தியே, இதை பார்த்துருந்தா அவள் தான் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது நீங்கள் எப்போல்லாம் ஈரான் ஈராக் இங்கே சிரியா அந்த போர் நிகழ்ச்சி காட்டுறான்னா நல்லா கவனித்து பாருங்கள், பொடுசுங்க நின்றுட்டுருக்கோங்க, சின்ன சின்ன பொடுசுங்க, தனி அப்பா கூடலாம் நிற்காது, அப்பா அம்மா கூடலாம் நிற்காது, அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கோம், துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டு இருக்கோம், அது நின்றுட்டு இருக்கோம். அப்போது அவனுக்குள்ளே என்ன தைரியம் பாருங்கள், நம்மளாக இருந்தால் ஐயோ ஆத்தா பிள்ளைய கூப்பிடு
போடு, பெட்ஷீட்டை போட்டு மூடு, குப்பை கொடையில் வச்சு அமுக்கு. மகனே இதை விட்டு வெளியே வந்துடாது, வெளியே துப்பாக்கி சுட்டுக்கிட்டுருக்குறான். அவனுக்கு துப்பாக்கி சுடலாம், தோசை சுடுற மாதிரி இருக்குது. வந்து வேடிக்கை பார்த்து நிற்கிறான், நின்றுட்டு இருக்கிறான், அங்கே பாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கு, நின்றுட்டு இருக்கிறான் குட்டி. என்ன தைரியம்! இந்த மாதிரி குட்டிஸ் தான் அன்னைக்கு அந்த பொம்பளையை கல்லறிக்க மாட்டான். அவனும் டாடி நானும் வரேன் டாடி, அவனு ரெண்டு கழுத்தி என்ன பிரச்சனை அதெல்லாம் தெரியாது டாடி. ஏதோ ஒரு பொம்பளை அடிக்க போறீங்க, ஒன்று நானும் அடிக்கிறேன், ஓனா அடிக்கிற மாதிரி வந்துட்டானு ஆடி. அப்போது கல்லறிகிறது வந்து முன்ன பின்ன கல்லறியாமல் உங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இப்போ நாங்கள் நினைக்கிறேன், அடிங்கம்மா கல்லறி அடிங்கன்னா என்னை தவிர எல்லா இடத்துலையும் அடிப்பீங்க. ஏன்னா நம்ம கை கோண கை அப்படின்னு போவோம். அது இங்கே போனால் அது அந்த ஸ்டெம்புக்கு போகுது, இந்த ஸ்டெம்புக்கு போகும். நான் நிம்மதியாக 5 நிமிஷம் டைம், 5 நிமிஷம் நான் அடித்து கொள்றேன்னா கொள்ளுங்க, இல்லைன்னா நான் போயிடுவேன்னா 5 நிமிஷம் ஒரு கல் என் பக்கத்தில் வராது. இந்த பக்கம் ஒன்று ஒன்று அவங்க மேலே ஒன்று கல்லை போடும், இப்படி எரிஞ்சு மேலே போயிடும். ஐயோ மேலே போயிடுச்சுன்னு, ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் இல்லை. அவன் தொழிலே அதுதான், கொள்ளை பண்ணணுமா கல் தான். அப்போ ஸ்டேவான யோசிச்சு பாருங்க, அட்டி ஒவ்வொன்றும் எப்படி விழுந்திருக்கும், சதறி இருக்கும், மண்டையில் பொழந்திருக்கும். அந்த நேரத்தில் ஸ்டேவான் முழங்கால் படியிட்ட உடனே இவனை என் ஆண்டவர் பலப்படுத்தினார். அதனால தான் சாகும்போது ஐயோ அம்மா அப்பா சாகுறனே ஐயோ இயேசுவே நான் கத்திட்டு சாகாமல் இவர்களை மன்னியோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன் வலியெல்லாம் மறந்து, தன் வேதனையெல்லாம் மறந்து, சத்துருக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலன் கத்தர் கட்டளையிட்டான். அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முழங்காலேருந்து ஒழுங்காக ஜோம் பண்ணுங்க, ஒழுங்காக ஜோம். எந்த பாடுகளையும் ஜெயிக்கக்கூடிய பலனை அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. டி மைனர் கொடுங்க. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் உங்கள் துன்பமே வந்தாலும் நான் திரும்பனே உம் சந்நிதியில் முழங்காலில் வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம்மையே நானேசிப்பேன். கண்களை மூடி மூடி உம்மையே நானேசிப்பேன், உம்மையே நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பனே உம் சந்நிதியில் முழங்காலோ நின்று உம் பாதையில் நான் நடந்துவிட்டால் என்னை துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பனே முழங்கால நெல்லுங்க. பாடுகள் வருதா, முழங்கால நெல். ஜபமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, முழங்கால் அமைதியாக நெல். உன் கண்ணீர் பேசட்டும், முழங்காலில் நின்று கண்ணீர் சிந்து. இயேசு இவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் பலவீன பயந்து போய் மரண பயத்தோடு அழுத போடுது, இதை உடலை உடனே தன் தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். அதற்கு பிறகு சாதாரண ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற மாதிரி ஆண்டவர் சிலுவைக்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. ஸ்டேவான பாருங்கள், முழங்காலில் நின்று ஜெபித்தான். பைபிள் சொல்லுது அவன் பரிசுத்த ஆவிலே நிறைந்தவனாய்
வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அங்கே இயேசுவை அவன் கண்டான். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உன்னை நிரப்புவார். நீ முழங்காலி நின்று உபத்திரவ நேரத்தில் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். உனக்கு பாடுகள் பெருசாக தெரியாது. உன்னை பாடு படுத்துகிறவர்களை நீ ஆசீர்வதித்து ஜெபித்து கொண்டிருப்பாய். நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, தெரியாமல் பண்ணுறாங்க, நல்லா இருக்கட்டும். அவங்க உன்னை அறியாமலே உன் சத்துருக்களை பிளஸ் பண்ணும்படி ஆவியானவர் உன்னை பலப்படுத்த வல்லமையிலவராக இருக்கிறார். அப்போ முதல்ல முழங்கால் ஜெபம் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருகிறது. ரெண்டாவது முழங்கால் ஜெபம் பாடுகளை தாங்கக்கூடிய பலனை நமக்கு கொண்டு வருகிறது. கடைசியாக மார்க்கிலிருந்து சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 40-41 வசனம். மார்க் 1:40-41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபித்தால் இயேசு உங்கள் மேல் மனதுருகுவார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ முழங்காலில் நின்று அற்புதங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், இயேசு உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். மத்தேயு 17:14 அவர்கள் ஜனங்களிடத்திலே வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். பரதாமா வந்து கேட்கிறார். எப்படி வந்து கேட்டார்? நடந்து வந்தாரா, நின்றுக்கிட்டு இருந்தாரா, உட்காந்தாரா? சொல்லுங்களேன். முழங்கால் படியிட்டு கேட்டார். இப்போ 18 வசனத்தை வாசிமா. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். கை வைத்தாம சொல்லுங்க. அல்லேலூயா. முழங்காலில் கத்தருக்கு முன்னாடி நெல்லுங்க, மனதுருகுவார், அற்புதம் செய்வார். பாம்போல வந்து கேட்குறான். அந்த மகனுக்காக ஒரு அப்பங்காரன் வந்து முழங்காலில் நிற்கிறான். பெற்றோரே, உன் பிள்ளைக்காக நீ முழங்காலில் நெல், மனதுருகி அற்புதத்தை செய்வார். அங்கே பையன் வந்து நிற்கலை, அப்பங்காரன் வந்து நிற்கிறான், மனதுருகி என் பிள்ளையை தொட்டு சுகமாக்கும். நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய மனதுருக்கம் தான் சொன்னேன், சிம்பத்தி கிடைக்கும், ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ அவன் முழங்கால் டெய்லி என் பிள்ளை முழங்காலில் நிற்கிறான். யோசிப்பார்ல, இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி 2017 சொல்லப்போனால் 2017 75% கிறிஸ்டியன்ஸ் வந்து உட்காந்தான் ஜெபம் பண்ணுறான். 75% வாலிபனாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 75% கிறிஸ்தவர்கள் முழங்கால் படிடாமல் நெடு முழங்கால் நிற்காம தான் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மீதி ஒரு 25 மட்டும் முழங்காலில் நிற்கிது பாருங்க, 25% மட்டும். அப்போ கத்திரிக்கு தெரியாதா இவனுக்கு முட்டு வலிக்கும், இவனுக்கு இடுப்பு வலிக்கும்னு கத்திரிக்கு தெரியாதா? ஏன்னா அவரு முழங்காலில் ஜெபம் பண்ணால் தானே அவருக்கு தெரியாதா பெயின் எப்படி இருக்கும்னு? அப்போது முழங்கால் படிடாமல் ஜெபம் பண்ணுறவன் ஜெபத்தை கத்திர கேட்பார் இல்லைன்னு சொல்ல வரல. அவனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற இறக்கத்திற்கும், முழங்காலி நின்று ஜெபித்து ஒருவன் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது அவனுக்கு கத்தர் செய்கிற இறக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஏன்னா இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், தியாகம் பண்ணுறான், அந்த வழியெல்லாம் ஆண்டவருக்காக பொறுத்துக்கிறான், அவர் கனத்தை கொடுக்குறான். ஒரு பெரியவர் நம் முழங்கால் நின்று அவர் ராஜாவுக்கு முன்னாடி நம் முழங்கால் நிற்கணும்னு தன்னை தாழ்த்துறான். எப்படி கிருபை அளிக்காமல் ஆண்டவர் இருப்பார்? இங்கே சந்திர ரோகி தகப்பன் வந்தான், ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:40 அப்போஸ்தலர் 9:40 வாசி. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, டெட் பாடி புறமாய் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், டெட் பாடி புறமாய் திரும்பி
கவிதாலே எழுந்தரு என்றான். அப்பொழுது அவள் அப்பொழுது டெட் பாடி கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்துச்சு. அதனால இங்கிலீஷில் வாசித்து வாசி தமிழ் வரமாட்டேன், என்னம்மா வரும் சரி என்பது அதை விட்டுட்டேன். வாசிங்க ஒழுங்க. பேதர் எல்லாரையும் விரட்டிட்டார் வெளியே, போ எல்லாம் அழுதுகிட்டு இருந்து பாரு. அபத்தாலே அபத்தாமானே ஏ மாராசியே, அந்த கிராமத்தில் அழுவாங்க பாருங்க. எம்மாடி என்னடா ட்ராமா, அவன் நாலு கூடி அழுதுட்டு ஒன்னே போல் என்ன நானே அங்கே ஒன்று ஒன்று வரும் வந்தெல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் வழி கொடுக்க ஒன்று ஜாயின் ஒன்று இன்னொன்று போக. சரி நான் வீட்டில் போய் சமையல் பண்ணிட்டு வரேன், ரூட் தனியாக இருக்கிறார் கட்டுமா அது ஒன்று போயிடும் திருப்பி அங்கே ஒன்று வரும். இந்த மாதிரி தான் பேதர் உள்ளே போனால் தபித்தாளுடைய குடும்பமெல்லாம் அதே போவில்லை இல்லை போவில்லை. ஏசுநாதர் அப்படி தான் பண்ணார். ஏசுநாதர் அற்புதம் பண்ணும்போதும் சிறு பெண்ணை எழும்புனார். அப்போ எல்லோரும் என்ன பண்ணார், துரத்திட்டார் வெளியே, எல்லாம் வெளியே போங்க அழுமூஞ்சி. அந்த மாதிரி சில அல்ற கோஷ்டி இருக்கும். சரி இப்போ அவள் வந்தார், பேதர் வந்தார், அவ்வளோ பேரும் துரத்தணும் போடும் இல்லையா. சொல்லிட்டு முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்ணார், அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் முழங்கால் படிக்கிட்டு யேசுநாதர் கூட தான் இருக்கிறவர். யேசுநாதருக்கு பெஸ்ட்டு சீஷன், ஃப்ரண்ட் ரோ சீஷன் டிசைபிள். அந்த அட்வான்டேஜெல்லாம் எடுக்கலை, முழங்கால் தாழ்த்தி முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணினார். பைபிள் சொல்லுது என் ஆண்டவர் தபித்தாலை உயிர்ப்பித்தார். கை வைத்தாமல் சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜபியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மறித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். இனிமே இது அவ்வளவுதான், இது முடியவே முடியாது என்றெல்லாம் நீ எதை பிளான் பண்ணீங்களோ அது என் கர்த்தர் உயிர்ப்பித்து கொடுப்பார். முழங்கால் ஜபம் வீணாய் போகாது. ஆமாம் சொல்கிறீங்களா, அல்லேலூயா. 40 வயசு ஆயிடுச்சு பிறகு இனிமேல் எனக்கு எங்கே போய் கல்யாணம் ஆகும், ஆகும், கர்த்தர் துளிர்க்க வைப்பார். 15 வருஷம் ஆச்சு இனிமேல் எங்கே போய் குழந்தை பிறக்கும், பிறக்கும், கர்த்தர் துளிர்க்க வைப்பார். இத்தனை லட்சம் கடன் எப்படி பிறதர் அடைப்பேன், அடைப்பேன், நீங்கள் அடைப்பீங்க, கர்த்தர் துளிர்க்க வைப்பார். ஆமென், அல்லேலூயா. முடியாது இனிமேல் அவ்வளோதான் பிரதர், ஒன்றுமே பண்ண முடியாது பிரதர், கையை மிஞ்சி போச்சு, கையை விட்டு போச்சு, எல்லாம் மிஞ்சி போச்சு, நீ மிஞ்சி போச்சு, தப்பித்தால் உயிர் மிஞ்சி போயிடுச்சு. முழங்கால் ஜபம் கூட்டிகிட்டு வந்துச்சு, நீ முழங்கால் போட்டு ஜபம் பண்ண, வாழ்க்கையில் இழந்த பணம் செல்வம் வேலை தொழில் நன்மைகளை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்து கொடுப்பார். ஆமாம் சொல்லிங்களா. என்னமோ தர இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு 100க்கு 100 விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் முழங்கால் ஜபத்தை இன்னிருந்து ரேமா ஆரம்பிக்கட்டும். ரேமா என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு அண்ணன்மாரே, அக்கா மாரே, ஆன்டி மாரே, என் சொந்த பிள்ளைகளே, உங்களை பார்த்து அன்போடு கே ரேமா, நான் ரேமா ஃபேமிலியில் இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி இந்த இடத்துல சொல்கிறேன், நான் ரேமா ஃபேமிலியில் ஒரு ஆள் என்று நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இந்த நைட்லேருந்து உங்கள் ஜபம் முழங்காலில் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் நம்ம பார்க்க போகிறோம், இனிமே பாருங்கள் ரேமால் அற்புதங்கள் நடக்கும் பாருங்கள். அல்லேலூயா, அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. முழங்காலில் துவக்குங்கள், முழங்காலில் துவக்குங்கள், முடிக்கும் போது முழங்காலிலே முடியுங்கள், முடிந்தவரை முழங்காலில் எழுங்கள். என் ஆண்டவர் அப்பொழுது செய்கிற 3 காரியம், ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார், பாடுகளை தாங்க தேவன் பலன் தருகிறார், உனக்கு அற்புதங்களை செய்து மறித்து போனவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், உங்கள் மேல் கர்த்தர் மனதுருகுகிறார். ஆமென் சொல்கிறீங்களா, அல்லேலூயா. இன்று இரவு நம்ம அதை செய்ய போகிறோம், எல்லாம் 1 நிமிஷம் முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே இந்த ரேமாவில் நாங்கள் இப்போ முழங்கால் போடுவதைப் போல என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஜபம், நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஜபம்னு வந்தால் நான் முழங்காலில் தான் ஆண்டவரை நிற்கணும்.